வணக்கம். இது ஹெவன் இன் பேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டொமேட்டோ பேசல் சூப். பர்ஃபெக்டாக ரெஸ்டரண்ட் ஸ்டைலோட டேஸ்ட்டில் நம்மளுக்கு இது வரும். இதை பண்டிகத்துக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் 4-5 பெங்களூர் தக்காளி நான் எடுத்துக்கிங்க. இல்லை உங்களுக்கு வேணும்னா நாட்டு தக்காளியும் நீங்கள் போட்டுக்கலாம். நாட்டு தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி வரும். ஸோ அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சோடனே லைட்டாக சுருக்க சுருக்கமாக வரும். இந்த மாதிரி கிராக் தெரியும் உங்களுக்கு தோலில். அந்த டைமில் அணைச்சிட்டு நல்லா ஒரு கோல்டு வாட்டரில் 1 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோல் ஈஸியாக எடுக்க வந்துடும். அதை எடுத்துட்டு தக்காளியோட எண்டில் இருக்கிற அந்த இடத்த கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அது கூலான உடனே ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் இல்லைன்னா ஃபில்டர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக விட்டு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டி மட்டும் நின்று மிச்சது எல்லாமே கீழே நல்லா பியூகியாக நல்லா தண்ணியாக இதுவாகிடும். இப்போது நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற அந்த சக்கையில் இன்னும் 2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. அதோட சத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டுடலாம் தண்ணியை விட்டு விட்டு. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகு பொடி. இப்போ இதை 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஒரு மீடியம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது இதோட நம்ம அந்த ரெஸ்டரண்ட் ஃப்ளேவர் வரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் ஆரிகானோ, 1 டேபிள்ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்க போகும். நம்ம இதை பிஸ்ஸா வாங்கும் போதே அந்த பேக்கெட்ஸ்லாம் வாங்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம். அதை இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நல்லா கலந்து அதை இந்த சூப்பில் நம்ம விட்டுருக்கோம். நல்லா கலந்துக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா கட்டிலாம் இல்லாமல் அழகாக கலந்து இந்த சூப்பில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த காகம் பத்தாதுன்னு தோணுச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே கம்மியாக இருக்கும்னு தோணுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமு, இது ஆப்ஷனல் தான். ஆனால் உங்களுக்கு அந்த ரெஸ்டரண்ட் ஸ்டைல் அதே மாதிரி வகணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதே ஸ்டெப்ஸை காமிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கொதி வந்த உடனே எல்லாத்தையுமா சேர்த்து அணைச்சிடுவோம். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் விட்டோம்னா கொஞ்சம் அந்த திக்னஸ் வரும். இப்போது இதை வந்து நம்ம சூட சுட அப்படியே ஒரு பவுலில் விட்டுக்குவோம். அதில் நான் இங்கே பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நம்ம நார்மல் ப்ரெட்டை நல்லா புகிச்சு எடுத்து அதை போட்டலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அதெல்லாம் தான் போட்டு தருவாங்க. இப்போ இதில் உப்பு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து துளசி இலை இருக்கும் இல்லையா, அதை போடலாம். அந்த டிப்பிக்கல் டேஸ்ட் வரும் டொமேட்டோ பேசல் சூப்போட டேஸ்ட்டு. அவ்வளோதான். ரொம்ப சூடான சூப்பரான அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சூப்பு ரெடி ஆகிடுச்சு.